நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஆளை வந்து நம்ம அனுப்புறோம். அது
இது இந்த இடம் வந்து இப்போ நம்ம ஸ்டேட்ல அப்படினு பாக்கும் சரி இப்போ நம்ம இந்தியாலன்னு பாக்கும்போது நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வச்சு தான் நம்ம இத டிசைட் பண்றோம் ஏனா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்கும் போதே ஒரு பார்ட்டி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா என்ன பார்ட்டிடா ஐஎன்சி ஞாபகம் இருக்கா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்தோம் இல்லையா சோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாதிரி இந்தியாக்குள்ள பாக்கும்போது மேஜரா பெரிய அளவுல இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸ் என்ன அப்படினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் பாரதிய ஜனதா அப்படிங்கற ரெண்டு பார்ட்டி பிஜேபி அப்படினு சொல்றோம் இல்லையா இந்த ரெண்டு பார்ட்டிஸ் வந்து இந்தியாக்குள்ள ரொம்ப அதிக அளவுல ஒரு போட்டியில இருக்கிற ரெண்டு கட்சிகள் ரெண்டு பார்ட்டிஸ் அப்படினு சொல்லலாம் சோ இவங்களுக்குள்ள நடக்கிற எலெக்ஷன்ஸ் இது மூலமா தான் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குது ஏன் அப்படினா எந்த ஒரு மக்களுமே டைரக்டா போய் ஒரு இது பண்றதை விட இந்த மாதிரி பார்ட்டிஸ்ல ஜாயின் பண்ணி வின் பண்ணி தான் போறாங்க நம்மளுடைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரில அதுதான் அதிகமா நடக்குது இப்போ இது வந்து இந்தியா லெவல்ல நம்ம இந்த ஐஎன்சி அப்படிங்கறதும் தென் பிஜேபி அப்படிங்கறதும் பார்த்தோம் இல்லையா இது இல்லாம இது இந்தியாவுக்கு அதாவது இந்தியாவில இருக்கிற மேஜர் டூ பார்ட்டிஸ் இப்ப இது இல்லாமலே வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி சில ரீஜியன்ஸ்ல சில பார்ட்டிஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிஸ் அந்த ரீஜியன்ஸ்க்குள்ள ரொம்ப அதிகமான டாமினேட் பண்ணுது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அப்ப அந்த ரீஜியனுக்குள்ள இருக்கிற மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமான செல்வாக்கு பெற்றது என்னது அந்த தெலுங்கு தேசம் பார்ட்டி ஸோ இந்தியாவில் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் நிறைய சப் பார்ட்டிஸ் இருக்குது நிறைய விதமான எலெக்ஷன்ஸ்ல போட்டிடுறதுக்கு நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் த கவர்மெண்ட்ல நம்ம பாக்குறோம் ஏன்னா இதெல்லாம் மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு அதாவது கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா இப்போ ஒரு எலெக்ஷன் அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ல ரெண்டு பேர் சீஃப் மினிஸ்டருக்கு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில இதுல வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க இல்லையா இப்ப ஏடிஎம் கூட இப்ப நம்மளுக்கு நடக்கிறதுல ஏடிஎம்கே கூட இவங்க எல்லாம் டிஎம்கே கூட இவங்க எல்லாம் அப்படின்னு சேர்ந்துக்கிறாங்க இல்லையா ஏன்னா நம்ம கிட்ட நிறைய சின்ன சின்ன பார்ட்டிஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்றது ஓகே இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு இந்த எம்பி எம்எல்ஏ இவங்கள இருந்து நம்ம இதை செலக்ட் பண்றோம் அப்ப இது எல்லாமே எது மூலமா நடக்கும் எலெக்ஷன் சோ அதுதான் எலெக்ஷன் இன் இந்தியா சரியா சோ இந்த எலெக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு நடக்கிறது இந்த எலெக்ஷனை வச்சுதான் நம்ம கண்ட்ரிக்கு தேவையான எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் யார் யார் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்றோம் அப்படிதானே சோ இந்த எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் மூலமா தான் நாம நம்மளுக்காக பேசுறதுக்காக ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணி அனுப்புறோம் அது யார் செலக்ட் பண்றோம் That's the people we are selecting them. நம்ம தான் அவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறோம் ஓகே இது நம்ம யார் பண்ண முடியும் சின்ன குழந்தை பண்ணிரலாமா நோ ஹூஸ் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ் ஒரு அடல்ட் 18 வயசு முடிஞ்சிருச்சு அப்படினா அவங்களுக்கு அந்த ஓட்டு போடுறதுக்கான உரிமை அப்படிங்கற ஒரு வழங்கப்படுது அந்த ஓட்டிங் சிஸ்டம் மூலமா தான் என்ன பண்றோம் இவங்கள வந்து பாராளுமன்றக்கோ இல்ல இந்த லீகஸ்லேஷன் அசெம்பிளிக்கோ நாம சென்ட் பண்றோம் அது எது மூலமா நடக்குது இந்த எலெக்ஷன் மூலமா தான் சரியா ஃபர்ஸ்ட் எப்படி எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு அப்படினா ஒரு ஓட்டு பெட்டி வச்சிருப்பாங்க இந்த பேப்பர் கொடுத்துருவாங்க அதுல யார் யார் வந்து எந்தெந்த இதுல போட்டி போடுறாங்க அப்படின்ற சிம்பிள் அவங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க இப்ப அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி இவிஎம்எஸ் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் அப்படின்ற சிஸ்டம் மூலமா நம்ம வந்து ஓட்டிங் அப்படின்றத நடத்திட்டு இருக்கோம் ஸோ இந்த ஓட்டிங் சிஸ்டம் மூலமா தான் நம்ம கண்ட்ரிக்கு தேவையான மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்றோம் சரியா ஸோ இதுதான் என்னது எலெக்ஷன் இன் இந்தியா ஸோ பிரியா புரிஞ்சுச்சாடா ஓகே சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல லீகஸ்லேஷன் அசெம்பிளி அப்படின்றது என்ன அங்க யார் இருப்பா அங்க நமக்கு என்ன நடக்குது தென் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது சீஃப் மினிஸ்டர் மட்டும் கிடையாது இன்னொரு ஆள் இருக்காங்க யாரு கவர்னர் இந்த கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்றாங்க பிரசிடென்ட் ஓகேவா சோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஃபார்மேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் உருவாக்கணும்னா அது இங்க இருக்க நம்ம நாட்டுல இருக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மூலமா தான் சரியா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருந்து எப்படி நம்ம ஒருத்தவங்கள ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறோம்னா அதுதான் என்னது இந்த எலெக்ஷன் சரியா சோ புரியுதா சோ திஸ் இஸ் டெமோக்ரசி இன் இந்தியா லெசன் சோ இதோட உங்களுக்கு இந்த லெசன் வந்து ஓவர் ஆகுது இதுவரைக்கும் நீங்க பார்த்த எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு இல்லையா ஆரே கிளியரமா எனி டவுட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு என்னன்னா யூ கேன் கால் மீ அண்ட் ஆஸ்க் ஓகே வாடமா சூப்பர் சோ நம்ம நெக்ஸ்ட் நியூ லெசன்ஸ்ல பார்ப்போம் ஓகேவா பை